நடுவர் உள்ளிட்ட அவைக்கு எனது பணிவான வணக்கம். எனக்கு கொஞ்ச நேரம் மணிகண்டன் பேசணுன்னே ஒன்றும் புரியலை. அவர் இந்த அணிக்கு பேசுகிறாரா இல்லை எங்கள் அணிக்கு பேசிகிட்டு இருக்காரான்னு எனக்கு ரொம்ப டவுட் ஆகிடுச்சு. முதல்ல காமராஜரை பற்றி சொன்னார், வியந்து சொன்னார். 60 ரூபாயும் 6 சட்டையும் வைத்திருந்த காமராஜினார், சட்டப்படி பார்த்தா உங்கள் அணியில் பேசுகிறவங்க 60 ரூபாயும் 6 சட்டை வைத்திருந்தோன்னு 10 பைசாவுக்கு கூட மதிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பணத்தை பெருசாக நினைக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் காமராஜரை ஏன் மதிக்கிறீர்கள் என்றால், அவர் பணம் சம்பாதித்ததால் அல்ல, பணத்தை ஒரு பொருட்டாக நினைக்காமல் நாட்டை பெரிதாக நினைத்தாரே, இந்த நாட்டு மக்களை தன்னுடைய உறவாக மதித்தாரே, அதற்காகத்தான் நாம் அவரை மதிக்கிறோம். எம்ஜிஆர் அவர்கள் ராமாவரம் தோட்டம் வச்சிருக்காருன்னு நம்ம அவரை மரியாதை பண்ணுறோமா? இல்லை எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப படித்தவர்றதுக்காக அவரை நம்ம மரியாதை பண்ணுறோமா? இல்லை எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப பணம் சம்பாதித்து பெரிய பணக்காரன்றதுக்காக அவரை மரியாதை பண்ணுறோமா? இல்லை சார், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான்றதை சினிமாவில் மட்டும் பாடிட்டு போயிடாம, வாழ்க்கை முழுக்க தான் சம்பாதித்த பொருட்களை யார் வந்து கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுத்த கர்ணனாக வாழ்ந்தாரே. உடனே இந்த இடையிலேருந்து ஒரு பேச்சு வரும், பணம் இருக்கவே தானே கொடுத்தாருன்னு. ஐயா, பணத்தை பெருசாக நினைக்கிறவன் அடுத்தவனுக்கு கொடுக்கவே மாட்டான். பணத்தை பெருசாக நினைக்காதவன் தான், இது என்னிடம் இன்று இருக்கும், நாளை வேறு ஒரு இடம் போகும், நாளை அதுவும் கடந்து போகும், எங்கு இருக்கிறது என்பது முக்கியமில்லை, எங்காவது ஒரு இடத்தில் பயன்படுகிறதா என்ற மனிதத்தை பெரிதாக நினைப்பவன் தான் வெற்றி பெற்ற மனிதனாக வாழ்க்கையில் இருக்கிறான். சமீபத்தில் ஒரு புயல் வந்தது சென்னையில். அந்த புயல் வந்தபோது எல்லா இடத்துலையும் வெள்ளம். ஒரு மிகப்பெரிய பணக்காரர் மரணமடைந்தார். அவருடைய சடலத்தை இறுதி அடக்கம் செய்வதற்கு 3 நாள் ஆயிற்று. ஏன் தெரியுங்களா? அவர்கிட்ட இருக்க பணத்தை வச்சு அவர் வீட்டில் புதைச்சிருக்கலாம், முடியாது, தோண்டுனா தண்ணி வரும். எடுத்துக்கிட்டு போய் ஒரு மயானத்தில் வச்சு நெருப்பு வைக்கலாம், முடியாது, ஏன்னா எல்லா இடத்துலையும் வெள்ளம். உங்களுடைய பணத்தினால் நீங்கள் உங்களுடைய இறுதி ஊர்வலத்தை கூட முடிவு செய்து கொள்ள முடியாது என்பதை பணம் நமக்கு வாழ்க்கையில் காட்டி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் போயிட்டதை நினைத்து இந்த மக்கள் அழுகிறார்களா என்றால், அப்போ நம்ம சரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். அதனால் தான் சொன்னார்கள், நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு, நீ நல்லவனா கெட்டவனா சொல்லிவிடும் இறப்புன்னா. ஏன் அப்படி சொன்னாங்க? இங்கே இருந்து அப்படியே மனோபால சார் கட்ட 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 கட்டன்னு பேசினார். அப்புறம் மணிகண்டன் வந்து வரிசையாக பாட்டு சொன்னார். மணிகண்டா, உனக்குன்னே ஒரு பாட்டு இருக்குது, பணம் என்னடா பணம் பணம், குணம்தானடா நிரந்தரம், என்னிடத்தில் இல்லாததா நல்ல விலை சொல்லாததா, அத்தனையும் கற்றேனடா தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்னு எழுதுனதும் அதே கண்ணதாசன் தான். அதனால காலத்துக்கும் சூழலுக்கு ஏற்ற பாடல்களை வைத்துக் கொண்டு நான் முடிவு செய்தவங்க முடியாது. அங்கேருந்து இன்னொரு பாட்டு வந்தது, பாண்டியராஜன் சார் சொன்னார், அவருக்கு சொல்ற, பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடு கெட்ட மானிடரே கேளுங்கள், கூடு விட்டு இங்கு ஆவிதான் போன பின்பு ஆரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம்னு சொன்னதும் நம்முடைய தமிழ் இலக்கியம் தான். இவ்வளவு காம்ப்ளெக்ஸா இதை பார்க்காம ரொம்ப எளிமையா சொல்லுவோம், எது உங்களுக்கு சிறப்பையும் மகிழ்ச்சியும் தருகிறது? ஒண்ணும் வேண்டாம், நாமெல்லாம் பணம் வாங்காமலாம் இங்க பேச வந்தோம் ரொம்ப கூவி கூவி பேசினீங்க. ஒரு விஷயம் உங்களை கேட்கிறேன், பணம் கொடுத்தாங்க, பேச கூப்பிட்டுருக்காங்க, இங்க நம்ம உள்ள வரும்பொழுது இந்த கதவை திறந்து விட்டுட்டு நம்மளை அங்க உட்கார வச்சுட்டு நமக்கு சாப்பிட வேண்டிய எல்லா பொருட்களையும் அங்கே வச்சுட்டு மைக்கில் நம்மளை பட்டி மண்டபத்துக்கு நேரம் தயாராகி விட்டாது, எல்லோரும் மேடைக்கு வாருங்கள்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா, உங்களுக்கான பேமெண்ட்டை கொடுத்தாச்சு, உங்களுக்கு வேண்டிய சாப்பாடை வச்சாச்சு, உங்களுக்கான மேடையை கொடுத்தாச்சு, உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா? சார் வாங்க சார், வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா, பயணம் நல்லா இருந்ததா அப்படின்னு அன்பாக கேட்பதற்கான மனிதர்கள் இல்லாத இடத்துல 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் நீங்கள் பேசுவீங்களா சார்? மரியாதை இல்லாத இடத்துல. அப்போ நம்ம எதை எதிர்பார்க்கிறோம்? பணம் என்பது தேவை, ஆனால் அதையும் தாண்டி நமக்கு எது தேவை என்றால், நம்மை மதிக்கக்கூடிய ஒரு சக உயிர் இருக்கின்ற இடத்திலே தான் மனிதனால் வாழவே முடியுமே தவிர, வெறும் பணம் இருக்கின்ற இடத்துல வாழ முடியாது. என் தம்பி மணிகண்டன் மேடை மேடையோ சொன்ன ஒரு கதை, இன்னைக்கு சௌரியமா இந்த மேடைன்றதுனால அவர் பணம் பக்கத்துனால மறந்துட்டார், அதனால அவருக்கு ஞாபகம் ஊட்டுறதுக்காக இந்த கதையை சொல்றேன். சுனாமி வந்ததுங்க, உங்களுக்கு தெரியும், நாகப்பட்டினத்தில் நிறைய குழந்தைகள் இறந்து விட்டார்கள். அதில் ஒரு குழந்தை இறந்துருச்சு, அதுக்கு 10 நாள் அந்த செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் செய்து அந்த நிறைவு நாள் வர்ற அன்னைக்கு ஒரு உடம்பை வந்து கடற்கரையில் பார்க்குறாங்க ரோட்டரி கிளப்பை சார்ந்தவர்கள்.
அந்த பெண்ணை உடம்ப தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு மருத்துவமெல்லாம் பார்த்து அந்த பெண்ணை உயிர் படைச்ச உடனே கண்டுபிடிச்சி அது எந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அந்த பெண் இறந்து போயிட்டான்னு நினச்சிட்டு அவங்க அப்பா அம்மாலாம் வந்து அவளுக்கு அந்த 13 நாள் காரியம் பண்ணிட்டுருக்காங்க. குழந்தை வந்த உடனே அவ்வளவு சந்தோஷம், ஆற தழுவி கொள்கிறார்கள். இந்த குழந்தை இறந்துருச்சுன்னு நினச்சி அரசாங்கம் குழந்தைகள் இறந்த வீட்டுக்கு 100,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 100,000 ரூபாய் வந்திருக்கு. அந்த 100,000 ரூபாயை அந்த பெண் எடுத்துக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு நேராக போனான். என்ன இல்லையா, நான் உயிரோடு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இந்த 100,000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, இப்போ நான் உயிரோடு வந்துட்டேன், அதனால் இந்த 100,000 ரூபாயை திருப்பி தந்துடுறேன். கலெக்டர் சொன்னார், எங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தான் ஆர்டர் இருக்குது, திருப்பி வாங்கிறதுக்கான ஆர்டர் எங்ககிட்ட இல்லைன்னு. அந்த காசை எடுத்துக்கொண்டு நேராக ஆனந்தவுடன் அலுவலகத்திற்கு வந்து இந்த பணத்தை நான் அரசாங்கத்திடம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு அந்த பெண்ணு சொன்னான். அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு விகடன் அவர்களை கேட்டார்கள், ஏன் நீங்கள் இந்த பணத்தை திருப்பி தரணும்னு நினைக்கிறீங்க? ஐயா, என்னை விட இந்த 100,000 ரூபாய் பணம் ஒன்றும் பெருசில்லை எங்கள் அம்மா அப்பாவுக்கு. நான் திரும்பி வந்துட்டேன், ஏதாவது ஒரு வீட்டில் வந்து குழந்தை இல்லைனாக்கா அந்த குடும்பத்திற்கு இந்த காசு பயன்படட்டுன்றதுக்காக நான் திருப்பி கொடுக்குறேன்னு அந்த பொண்ணு சொன்னான். மனிதர்கள் பெரிதா பணம் பெரிதா அப்படின்னு வந்தாக்க எல்லாருக்கும் வாழறதுக்கு பணம் தேவை. ஆனால் வாழ்க்கையே பணம் தானா அப்படின்னு பார்த்தாக்க வாழ்க்கை வெறும் பணத்தினாலானதில்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அதிகமாக பணம் வைத்திருந்தவர்கள் பிறருக்கு எந்த நன்மையும் செய்யாதவர்கள், அதிகமாக உறவுகளை வைத்திருந்தவர்கள் நல்லதையே செய்தவர்கள், இந்த ரெண்டு பேரில் யார் வெற்றியாளர்களாக இன்றைக்கு சமூகத்தினால் கருதப்படுகிறார்கள்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லா யோசிச்சு பாருங்கள். மணிகண்டன் அதாவது வாக்குமூலத்தை எப்படியெல்லாம் கொடுக்கறதுன்னு தெரியாமல் வாக்குமூலம் கொடுத்தார். நீங்கள் அந்த படம் எடுத்தீங்க, இந்த படம் எடுத்தீங்க, இந்த படம் எடுத்தீங்க, இதெல்லாம் எடுத்து எங்களுக்கு பெருமை சேர்த்தீர்கள். சார், நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்கள் அடித்தலைவர் அழகாக சொன்னார், பாக்கியராஜ் சாரோடைய மிகப்பெரிய வெற்றியே என்னன்னாக்க, எப்படி ஒருத்தன் ஓவர் நைட்டாக பணக்காரனானான்னு ஒரு படத்தில் கூட அவர் வச்சதில்லை காட்சி. ஓவர் நைட்டாக ஒருத்தன் பணக்காரனான காட்சியை வைச்சதில்லை. உறவுகள் இல்லாமல் ஒரு வாழ்க்கை ஆயிடுமோன்ற போது அவனுக்கு எல்லா உறவுகளும் அவனை வந்து சூழ்ந்து கொண்டதுன்ற அந்த வெற்றி பயணத்தை காட்டுகின்ற பொழுது தான் அவருடைய படம் வெற்றி பெற்றதற்கு காரணமாக இருந்தது. மனித உறவுகளின் வெற்றியை சொன்னதுனால நான் ஒன்று சொல்கிறேன் சார், 10 கோடி ரூபாய் தரேன் சார் உங்களுக்கு இன்றைக்கி, ஆனால் உங்களுக்கு குழந்தை கிடையாதுன்னு சொல்கிறேன். ஒருத்தருக்கு சொல்கிறேன் உங்களுக்கு குழந்தை உண்டுங்க ஆனால் பணம் கிடையாது, நீங்கள் எதை சார் விரும்புவீங்க? 10 கோடி இல்லாவிட்டால் நான் வாழ்ந்து விட முடியும், ஆனால் எனக்கு ஒரு குழந்தை இல்லாவிட்டால் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நாளும் மகிழ்ச்சி வராது. ஏன் தெரியுங்களா, ஒரு குழந்தையை நான் நல்லா வளர்க்குறதன் மூலம் நான் 10 கோடி ரூபாய் தரக்கூடிய மகிழ்ச்சி அடைஞ்சிட முடியும், ஆனால் 10 கோடி ரூபாய் என் டேபிளில் வச்சுக்கிட்டு குழந்தைன்னு முத்தம் கொடுக்க முடியாது. நான் 10 கோடி ரூபாய் ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு சகோதரன், இவர்களெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இவர்களோட 100 சண்டை வரும் நமக்கு, அவங்களோட 100,000 சண்டை வரும் நமக்கு அவங்களோட. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ நடக்கின்ற பொழுது நம்மகிட்ட எவ்வளோ வசதி இருந்தாலும், எனக்கு ஒரு மகள் இருக்கா சார், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கும் போது தாய் மாமன் இல்லாத நான் ஒரு கல்யாணம் பண்ணி நான் எவ்வளோ வசதியாக இருந்து என்ன பிரயோஜனம், அத்தை இல்லாமல் ஒரு திருமணம் செய்து என்ன பிரயோஜனம், அவளுக்கு ஒரு மாமி இல்லாமல் அந்த கல்யாணத்தை நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக நடந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் வருத்தப்பட்டு சொன்னீர்களே மணிகண்டன் அவர்களே, பாரதியினுடைய நிறைவு சடங்கிலே 18 பேர் சென்றார்கள் என்பார். அந்த 18 பேர் தான் போனாங்கன்னா பாரதியை வந்து இன்றைக்கி நம்ம ஏன் நினைத்து கொண்டிருக்கிறோம்? அவருக்கு பணம் இல்லை, அவர் ஏழ்மையில் இருந்தார், வறுமையில் இருந்தார். ஆனால் இன்றைக்கும் நம்ம பாரதியை ஏன் நினைக்கிறோன்னா, நீங்கள் சொன்னீங்களே சின்ன ஜெயந்தி நாயை நினைச்சதை பற்றி சொன்னீர்களே, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு மனிதர்களை மட்டுமல்ல இயற்கையையும் பறவைகளையும் கூட தன்னுடைய உறவுகளாக பாரதி நினைத்தான் என்பதனால் தான் பாரதியை நாம் இன்று வரைக்கும் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்ப வாழ்க்கையில சிறப்பு பாரதிக்கு வந்தது எல்லாவற்றையும் தன்னுடைய உறவாக நினைத்ததால், மகிழ்ச்சி நமக்கு வந்தது இப்படி ஒருவன் நம்மிடையே வாழ்ந்தான் என்பதை நினைப்பதனால். எனவே ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பது, மகிழ்ச்சிக்கும் சிறப்பிற்கும் காரணமாக இருப்பது, சொத்து பத்து நமக்கு உதவலாம், ஆனால் சொந்த பந்தங்கள் தான் கடைசி வரைக்கும் நமக்கு மரியாதையையும் மகிழ்ச்சியையும் தரும் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பில் இத்திரைப்படங்களை மே தினத்தை முன்னிட்டு டவுன்லோட் மட்டும் செய்து இலவசமாக கண்டு மகிழுங்கள். உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர், ஆண்ட்ராய்டு டிவி மற்றும் ஃபயர் ஸ்டிக்கில் டவுன்லோட் செய்யுங்கள்.